கடலுக்கு சென்று கரை திரும்பாத மீனவர்களை மீட்க அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்பாக நாகையிலிருந்து செய்தியாளர் அருண் வழங்க கேட்டோம். இனி அடுத்ததாக தொடர்ந்து நிவர் புயலின் தற்போதைய நிலை குறித்தும் அது நகர்ந்து வரும் வேகம் குறித்தும் நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டு பெறலாம். நெப்போலியன், நிவர் புயலின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? நாளை கரையை கடக்கக்கூடிய சூழல்ல திசை எந்த மாறுதல்களை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக நிவர் புயலுடைய தொடர் வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய தகவல்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். இன்று காலை ஒரு 3 மணி நேரம் நிவர் புயலானது தென்கிழக்கு வங்கக்கடலில் எந்தவித நகர்வும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்ததாக ஒரு தகவலானது வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டது. தற்போது அதுபோன்ற ஒரு நிலை இல்லாமல் இந்த புயலானது நகர துவங்கியிருக்கிறது. தமிழக கடற்கரையை நோக்கி இந்த புயலுடைய தாக்கமானது இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை இன்று இரவிலிருந்து துவங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மழை ஓரளவுக்கு நேற்று இரவிலிருந்து இருந்து வருகிறது. படிப்படியாக மழையின் தீவிரமானது அடுத்த சில மணி நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தற்போதைய முன்கணிப்புகளின் அடிப்படையில் இதுவரை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் புதுவைக்கு அருகேதான் கரையை கடக்கிறது என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள், 15 மீட்பு குழுக்கள் தமிழகத்தில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பாக எழிலகத்தில் இருக்கக்கூடிய காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்ந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலை பிரதானமாக கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து இந்த முன்னறிவிப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த சில மணி நேரத்தில், அதாவது சொல்ல போனால் இன்று இரவு முதல் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள், கடலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற அண்மை செய்தி என்னவென்றால் புயல் ஒரே இடத்தில் 3 மணி நேரமாக நகராமல் இருந்தது என்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்தார்கள். தற்போது இந்த புயலுடைய வேகமானது சற்று அதிகரித்து தமிழக கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அடுத்த கரையை நெருங்க நெருங்க ஒரு 300-200 கிலோமீட்டர் தொலைவில் புயல் தமிழக கடற்கரை நோக்கி வரும்பொழுது மழையின் தீவிரமானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது.